ஐ கம் இன் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. எல்லாருமே ரொம்பவுமே நல்லமாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரமலான் வரப்போகுது. ஸோ ரமலானுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறமா கிச்சன் மேக் ஓவர். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக்குன்னு சொல்லி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரமலான் மாதம் இன்னும் ஒரு 2-3 டேஸில் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரமலான் முபாரக். ரமலான் மாதம் வரப்போகுதுன்னு சொன்னாலே அதை வெல்கம் பண்ணுறதுக்காக வேண்டி எல்லா முஸ்லீம்ஸ்ட வீட்லேயும் வந்து நிறைய கிளீனிங் வேலைகள், அதுக்கப்புறமா ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலைகள், இது மாதிரி எல்லா வேலைகளுமே நடக்கிறது வழமை தான். ஸோ அது மாதிரி தான் நானுமே வந்து கிளீனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ஹாபிக்கிட்ட கிச்சனை வந்து சிம்பிளாக மேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு இந்த கிளீனிங்கோடு சேர்த்து நாங்கள் கிச்சன் மேக் ஓவரையும் செய்திடலாம்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முதல்ல நான் ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் ஒன்று எனக்கு ரொம்பவுமே குயிக்காக கிடைக்கும் போது அதில் வந்து சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை. பொதுவாகவே எல்லா லேடிஸுமே வந்து அவங்களோட வீட்டில் இருக்கிற கிச்சன் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு. என்னோடய ஆசை வந்து இப்போ நிறைவேறிச்சு. நானும் வந்து ரொம்பவும் சந்தோஷமாக ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையுமே வந்து இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கிச்சன் மேக் ஓவர் வேலை வந்து இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை. ஒரு சில சின்ன சின்ன வேலைகள் வந்து பேலன்ஸ் இருக்குது. இந்த வேலைகள் எல்லாத்தையுமே ஆஃபீஸ் முடிஞ்சு வந்த பிறகு தான் நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 டேஸாக வந்து இந்த வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்குது. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே ஹபிட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. கிச்சன் மேக் ஓவர் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு அது ஒரு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணலான்னு நினச்சிக்கிறேன். ஸோ உங்கள் யாருக்கெல்லாம் கிச்சன் மேக் ஓவர் வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் ரமலான் டைமில் ரொம்பவும் ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ஒன்று எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பவுலில் 5 பாதாம், 5 பிஸ்தா, 5 வால்நட், 15 உலர் திராட்சை, 2 அத்திப்பழம், 5 பீரிச்சம்பழம், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. அடுத்த நாள் மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ஊறி இருந்துச்சு. இதில் வந்து பீரிச்சம்பழத்தில் உள்ள விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஜூஸோட ரெசிபி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்தியாவில் உள்ள டாக்டர் சர்மிகா அவங்களோட ரெசிபி தான். ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி இது யூடியூப்பில் ரொம்பவுமே ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு ஜூஸ் ரெசிபி. இந்த ஜூஸ் குடிக்கிறதன் மூலமாக எங்களுக்கு அதிக அளவான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஜூஸை வந்து உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட இந்திய நாள் மார்னிங் வந்து இந்த ஹெல்த்தியான ஜூஸோடு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூஸ் எல்லாம் குடித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடைய நாளுக்குரிய மார்னிங் கிளீனிங் வேலைகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருந்த கர்டின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ண போட வேணும். அதுக்கப்புறமா தான் மற்ற கிளீனிங் வேலைகள் எல்லாமே செய்ய வேணும். கிச்சன் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு முதல்லையே நான் கிச்சனில் உள்ள எல்லா திங்ஸையுமே ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கிச்சன் மேக் ஓவர் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணதால் மறுபடியுமே வாஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதோடு வந்துட்டு 3rd டைமாக வாஷ் பண்ணுறேன். இதில் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி ட்ரை ஆக விட்ட பிறகு தான் எல்லாத்தையுமே உரிய உரிய இடத்துல அடுக்க வேணும். இந்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்து கொண்டிருக்கும் போது ஒரு 4 நாளைக்கு முதல்ல ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்த பார்சல் வந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிருந்துச்சுது. ஸோ அதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணி என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் எனக்கு பிரிச்சுட்டிருக்கிறேன். இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாமல் ஆஃப்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஷாப்புக்கு போயிட்டு வாங்குறத விட இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து ரொம்பவுமே சீப்பாக இருந்துச்சு. அதனால தான் நான் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோனால் செஞ்ச ஒரு நிலக்கிறது எங்கள் ஊர் சைடில் எங்கள் தேடியுமே கிடைக்கல. பட் ஆன்லைனில் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ஆர்டர் பண்ணின எல்லா திங்ஸுமே வந்து எனக்கு ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு சொல்லி நினைக்கிறேன்.
நம்ம சேனலில் இனி வரப்போகிற வீடியோக்களில் வந்து ரொம்பவுமே சூப்பரான இஃப்தாருக்குரிய நிறைய ரெசிபிஸ் வந்து வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட் டைமாக என்னோட சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ என்னோட வீடியோஸ் இறுதி வரை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye-bye.